குட் மார்னிங் சாம்பியன் திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வரின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னிக்கல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா லாமி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அந்த யார் அந்த லாமி? நமக்கு எல்லாம் தெரியும், யார் தெரியும் அப்படினா சாமி அப்படினா தெரியும். சாமினா ஐயா சாமி அப்படின ஒரு பாட்டு கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. இது லாமி அப்படிங்கறது யார் அப்படினா லாமி அப்படினா அவர் ஒரு பாடி ரிஜிட் பாடி எடுத்துட்டாரு. ரிஜிட் பாடியில வந்து மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறாரு. அந்த மூணு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றாரு. மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதுக்கு அப்புறம் அந்த மூணு ஃபோர்ஸும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு. அவர் பார்த்தது மூணு ஃபோர்ஸை, அவர் சொன்னது ரெண்டு கண்டிஷனை. அந்த மூணு ஃபோர்ஸ் எந்த கண்டிஷன் இருக்கணும்? கோப்ளானராக இருக்கணும், கன்கரண்டாக இருக்கணும்ட்டாரு. அவர் சொன்னது ரெண்டு கண்டிஷன், மூணு ஃபோர்ஸ், சரிங்களா? அது இப்போ அந்த ஃபோர்ஸோட தன்மை வந்து இரண்டு விதமாக இருக்கணும், கோப்ளானராக இருக்கணும், கன்கரண்டாக இருக்கணும். ஃபோர்ஸோட விதம் வந்து இரண்டு விதமாக இருக்கணும், கோப்ளானாக இருக்கணும், கன்கரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. மூணு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாரு, ஃபோர்ஸோட இது வந்து ரெண்டு விதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அது வந்து ஈக்விலிப்ரியம் கண்டிஷனை ஒபே பண்ணணும்ன்ட்டார். இந்த மூணு ஃபோர்ஸும் ஈக்விலிப்ரியம், இந்த லாங்குவேஜ் வந்து ஈக்விலிப்ரியம் கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ண முடியும், நான் ஈக்விலிப்ரியம் கண்டிஷனுக்கு இந்த லாங்குவேஜ் தான் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாருனா மூணு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இது கண்டுபிடிச்சிட்டா இருந்துச்சிங்களேன். இப்போ மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ பிக்கு பியை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட் அதர் டூ ஃபோர்ஸ்க்கு வந்து ஆல்ஃபான்னு வச்சாரு. கியூக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் வந்து பீட்டான்னு வச்சாரு. ஆருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காமான்னு வச்சாரு. இப்போ இந்த மாதிரி மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மூணு ஃபோர்ஸ் இப்படி நம்ம வசதிக்காக எடுத்துக்கலாம். பி கியூ ஆர் இருக்கு, பிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா, கியூக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பீட்டா, ஆருக்கு ஆப்போசிட் ஆங்கிள் காமா. ஸோ இந்த மாதிரி மூணு ஆங்கிள் எடுத்துக்கிட்டாரு. அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா ஈச் ஃபோர்ஸ் is proportional to the sine of the included angle between other two forces. Each force is proportional to the sine of the included angle between the other two forces. So, P வந்து sin alpha க்கு நேர்த்தகவுல இருக்கும், Q வந்து sin beta க்கு நேர்த்தகவுல இருக்கும், R வந்து sin gamma க்கு நேர்த்தகவுல இருக்கும். So, when you want to remove the proportionality, you have to put the constant. So, இந்த constant வந்து equate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் equation பார்த்தீங்கன்னா P by sin alpha, Q by sin beta equal to R by sin gamma கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லாமிஸ் தியரமோட ஈக்குவேஷன் அப்படின்றது. நீங்கள் லாமிஸ் தியரத்தோட ஈக்குவேஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனி ரிஜிட் பாடி த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் விச் ஆர் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் இந்த ஈக்குவேஷன் கண்டிஷன் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் தி இன்க்ளூட் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அவர் கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ பை சைன் பீட்டா பிளஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா அப்படின்றது கண்டுபிடிச்சார். இதான் லாமிஸ் தியரத்தோட கருத்து. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா வேரிங் நான் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வேரிங் நான் தியரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேரிங் நான் தியரம் எதை பற்றி பேசுதுன்னா வேரிங் நான் தியரம் முழுக்க முழுக்க பேசுறது மூமெண்ட்டை பற்றி பேசுது. மூமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மூமெண்ட்டு. மூமெண்ட்னா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுதான் மூமெண்ட்டு. ஸோ இந்த வேரிங் நான் தியரம் பேசுறது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை பற்றி பேசுது. ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி ரிஜிட் பாடி தான். ஏன்னா நம்ம படிக்கிறது ரிஜிட் மெக்கானிக்ஸ்ன்றப்போ அந்த பாடி வந்து கண்டிப்பாக ரிஜிட் பாடி தான் இருக்கணும். இந்த வேரிங் நான் அப்படின்றத எம்ஓஎம் அப்படின்னு பார்த்துங்க. என்னுக்கு பல எம் என்னுக்கு பல இது வந்து மூமெண்ட்டை பற்றி பேசுறாரு அப்படின்றதுக்காக விட்டு. வேரிங் நான் தியரத்தில் வந்து என்னன்னா ஒரு பாடி இருக்கு, ஒரு ரிஜிட் பாடி இருக்கு, அதில் என் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நான் நாலு மட்டும் கொடுக்குறேன், F1, F2, F3, F4. ஸோ இவங்க நான் நாலு பேரையும் வந்து ஒத்தையாக நம்ம போட்டோம்னா அதான் ரிசல்டன்ட். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுன்றது வந்து நமக்கு F1 plus F2 plus F3 plus F4. ஸோ இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் என்ன பண்ணும், சந்தான ஸ்டைலில் சொல்ல போனால் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். எஃப் ஒன் எம் ஒன்னு கிரியேட் பண்ணும், ஏதோ ஒரு பாயிண்ட் அபவுட் த பாயிண்ட் ஓச்சிங்க. எஃப் ஒன் எம் ஒன்னு கிரியேட் பண்ணும், எஃப் டூ எம் டூவை கிரியேட் பண்ணும், எஃப் த்ரீ வந்து எம் த்ரீயை கிரியேட் பண்ணும், எஃப் ஃபோர் வந்து எம் ஃபோர். இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதே போல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் நம்ம ரிசல்டன்ட் மூமெண்ட் கிரியேட் பண்ணும். இப்போ காரியம் என்ன சொல்கிறாருன்னா த ரிசல்டன்ட் மூமெண்ட் கிரியேட்டட் பை த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் மூமெண்ட் கிரியேட்டட் பை த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் அபவுட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் த ரிசல்டன்ட் மூமெண்ட் கிரியேட்டட் பை த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அபவுட் ஏ
2.0 னு வெச்சீங்க அபௌட் ஓ அதே போல தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி இன்டிவிஜுவல் மொமெண்ட் கிரியேட்டட் பை தி இன்டிவிஜுவல் ஃபோர்ஸ் 1 2 3 4 அபௌட் தி அபௌட் 0.0 எல்லாமே வந்து சேம் பாயிண்ட் தான் எல்லாமே அபௌட் ஓ அபௌட் ஓ அபௌட் ஓ இன்டிவிஜுவலா கிரியேட் பண்ற மொமெண்ட கூட்னா நமக்கு டோட்டல் மொமெண்ட் ரிசல்டன்ட் மொமெண்ட்க்கு ஈக்குவலா வரும்னு சொன்னதா வேரி காண்டியரோட சிறப்பம்சம் ஃபர்ஸ்ட் நம்ம லாமிஸ் தியரம் லாமிஸ் வந்து கன்கரன்ட் கோப்லானர் ஃபோர்ஸ் பத்தி பேசினாரு வேரியன் வந்து மொமெண்ட பத்தி பேசுறாரு ரிசல்டன்ட் மொமெண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் தி இன்டிவிஜுவல் மொமெண்ட் அபௌட் தி சேம் பாயிண்ட் அதான் நமக்கு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ரெண்டு ஃபோர்ஸ் T னு ஒன்று ஆக்ட் ஆகுது அப்புறம் Q னு ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராமா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராமா கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா டயகனல் ஆஃப் த பேரலோகிராம் கிவ்ஸ் த ரிசல்ட் ஆஃப் தோஸ் டூ ஃபோர்ஸஸ் இதான் வந்து பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ரிஜிட் பாடி வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வந்து நம்ம சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராமா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராமா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதோட டைகனல் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றாங்க அப்போ இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணணும் டெரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பேர் வைக்கிறோம் ஏ பி சி டி அப்புறம் இங்கே அப்படியே பர்பெண்டிகுலர் லைன் இருக்கிறோம் இந்த இடத்த ஈன்னு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம கையில் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா ரிசல்டன்ட்டுக்கும் ஹரிசல்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்ஃபா நம்மளோட நோக்கம் வந்து ஆர் கண்டுபிடிக்கணும் அப்புறம் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் இது ரெண்டு தான் நம்ம நோக்கம் ஆர் வந்து மேக்னிட்யூடு ஆல்ஃபா வந்து டைரக்ஷன் ஸோ நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிட்யூடும் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏசிஇ ட்ரையாங்கிள் ஏசி எடுத்துக்கிறோம் ட்ரையாங்கிள் ஏசி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து ஏசி இப்படி தான் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து நமக்கு கியூ ஸோ இந்த இடம் வந்து நமக்கு தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது கியூனா இதுவும் கியூ தான் ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் ஸோ தீட்டா இருக்குது இது வந்து ஆல்ஃபா இப்போ இந்த இடம் வந்து நமக்கு படுக்க வச்சா காசு கியூ காசிட்டா நிற்க வச்சா சைனு கியூ சைன் தீட்டா இப்போ நம்ம இது சி இது இ